அதாவது அதாவதுங்க அந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு தவறான புரிதல் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது, அதே மாதிரி ரெவென்யூ துறை அதிகாரிகள் இருக்கு. இது முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கிருஷ்ணகிரிலையும் எங்களுடைய சிலை இருந்த உடனே கூட இதே பிரச்சனை எங்களுக்கு, நாங்கள் வந்து திறக்க வேண்டியதில் அங்கே பிரச்சனை வந்தது. என்னென்னா இரண்டு தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், இரண்டு தீர்ப்புகள் என்ன, உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட அவர்கள் சரியாக படிக்காமல் அல்லது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடிய சரியாக புரிந்து கொள்ளாமையினால அந்த பிரச்சனை. அதில் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் கேரளாவில் வந்த ஒரு வழக்கு அது. அந்த வழக்கில் பொது இடத்துல அரசாங்க இடத்துல வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கே தவிர முன் அனுமதிக்கணும்னு தனியார் இடத்துக்கு அது சொல்லவே இல்லை. ஏற்கனவே இப்போ வந்து ஓய்வு பெற்று போனார் பண்டாரின்னு தலைமை நீதிபதி, அவர்கிட்ட கலைஞர் சிலை சம்பந்தமாக திருவண்ணாமலையில் வைக்கப்பட்டதுக்கு ஒரு வழக்கு வந்தது. வழக்கு வந்ததில் பட்டா லேண்டு, பட்டா நிலமாக இருந்தால் தாராளமாக வைக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. பொது இடத்துல கூட பார்த்து கொண்டு வெளியில் தனியார் இடமாக இருந்தாலும் வெளியே பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இங்கே வரிசையாக பார்த்துக்கலையானா, ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை வந்து உயர்கல்வித்துறைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஜிஓ போட்டார்கள், எந்த யார்க்கு அனுமதி வாங்கினார்கள் கிடையாது போகிறாங்க. அதே மாதிரி நீண்ட கால குத்தகைக்கு எடுத்திருந்தாலும் அந்த குத்தகை 99 வருஷ குத்தகைக்கு தான் விவேகானந்தா அந்த காட்சியகம் அங்கே அமைச்சிருக்கிறாரில்ல மெரினா கடற்கரையில், அந்த காட்சியகத்தில் பெரிய சிலை இத்தனையும் வைத்திருக்கிறார்கள். அதற்கு எந்த அனுமதியும் அவர்கள் வாங்கலை. அது ரோடு ஓரத்தில் தான் இருக்குது. காரணம் தனியார் இடம், அவருக்கு 99 வருஷம் லீஸ் கொடுத்துருக்காங்கன்னு முன்மாதிரிகள் இருக்கின்றன. இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதோ வந்து எங்கேயோ சொன்னார் என்பதற்காக வைத்துக்கொண்டு எங்கே வைத்தாலும் வெளிப்படையாக பார்த்தார். இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அளவுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் அதில் கவனத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கவனத்துக்கு ஏற்கனவே அந்த தீர்ப்புகள் மற்றதெல்லாம் உங்கள் மூலமாக கொண்டு போகிறோம், தனியாகவும் நான் கொண்டு போகிறோம், அதனால் அந்த பிரச்சனை வராது. இது வந்து பொது இடத்துக்காகத்தான் என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதுவும் கூட அனுமதி வாங்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, அனுமதி கொடுக்கலாம். அது குறிப்பிட்ட ஒரு வழக்கு தான் போகாமே, அது எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட வழக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படின்னு கேட்டால், ஒரு இடம் கிடைக்கல எனக்கு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டாருன்னா, அந்த வழக்கு போட்டவருக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு தீர்ப்பு கொடுப்பாங்க. வழக்கமாக அவருக்கு மட்டும்தான் அந்த தீர்ப்பு பொருந்தும். யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலையே, எல்லாருக்கும் இடம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறதுக்கு வந்தோம்னா, நீ வழக்கு போடல உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே பிரச்சனை தான் இது, உதாரணத்துக்கான சொல். ஆகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜிஓன்னு, கிளாரிஃபிகேட்டரி ஜிஓ மாதிரி ஒன்று விரைவில் வாங்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா இந்த அடிக்கடி இந்த குழப்பங்கள் அங்கங்கே நடக்கிறது, அது தவிர்க்கணுங்கிறதுக்காக செய்வோம். நன்றி.